ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல அமேசான் மினியில ரிலீஸ் ஆயிருக்க லவ் கிளினிக் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகிறோம். இந்த படம் பார்த்தீங்கன்னா 2012 ரிலீஸ் ஆயிருக்க ரொமான்டிக் காமெடி படம். இதோட ரன் டைம் பார்த்தா 2 hours 4 minutes இருக்கு. இந்த படத்தை ஜின் யாங் கிம் டைரக்ஷன் பண்ணிருக்காங்க. இதுல யாங் சாங், பார்க் ஹாசன் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இப்ப இந்த படம் எப்படி இருக்கு பாக்கலாமா வேணாமா, யாரெல்லாம் பார்க்கலாம் அப்படின்றத இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். இப்ப இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா சிங்கிங்ல பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்காங்க, ஆனா அவங்களுக்கு அவங்க வாய்ஸ் வந்து அதுக்கு ஒத்துழைக்கவே இல்லை. ஏன்னா அவ்வளவு கரடு முரடான ஒரு வாய்ஸா இருக்கு. அவங்களுக்கு எப்படியாவது நல்லா சூப்பரா பாட்டு பாடி அவங்க பாய் ஃப்ரெண்ட் இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, ஆனா அதுக்கு அவங்களால எவ்வளவு ட்ரை பண்ணியும் முடியவே மாட்டேங்குது. ஒரு ஃப்ரெண்டோட ஹெல்ப்பால ஒரு கிளினிக்கு போறாங்க. அங்க ஒருத்தர் இவங்களுக்கு வாய்ஸ் டெவலப் பண்றதுக்கான ட்ரைனிங்கும் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த படத்துல என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவம் நடக்குது, கடைசியில் என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட முழு கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பார்க்கலாம். பாசிட்டிவ், தமிழ் டப்பிங் ரொம்ப நீட்டா லிப்ஸிங் கூட பண்ணி கொடுத்திருக்காங்க. ஸ்டோரி பிளாட் பொறுத்தளவு பாத்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பிளாட்னே சொல்லலாம். தனக்கு ரொம்பவே பாட ஆசை இருக்கு, ஆனா அவங்களால பாட முடியல, அதை எப்படியாவது இம்ப்ரூவ் பண்ணனும் பாக்குற விஷயம்லாம் நல்லாவே இருந்தது. பெர்ஃபார்மன்ஸ் பாக்கும்போது நம்ம ஹீரோயின் ஒரு அல்டிமேட்டான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க, தரமான பெர்ஃபார்மன்ஸ். படத்தோட கேரக்டர் ரைட்டிங், ஹீரோயின் கேரக்டர், ஹீரோ கேரக்டர் ரொம்ப அல்டிமேட்டாவே எழுதி எடுத்திருக்காங்க. பாக்கத்துக்கு இம்ப்ரெசிவாவே இருக்கு. அவங்கள ஃபாலோ பண்ணாலே நம்ம படத்தை ஈஸியா பார்த்து முடிச்சிடலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா டெக்னிக்கல் அஸ்பெக்ட்ஸ்லயும் படம் நல்லாவே இருக்கு. சினிமோட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே நல்லாவே பண்ணி கொடுத்திருக்காங்க. இந்த படத்தோட மிகப்பெரிய நெகட்டிவ் பாத்தீங்கன்னா படத்தோட ஸ்கிரீன் பிளே தான். அவங்க இஷ்டத்துக்கு ஏனோ தானே எழுதி எடுத்து வச்சிருக்காங்க. பல சீன்ஸ் பிரெடிக்டபிளாவும் லேகிங்காவும் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பல சீன்ஸ் கிரிஞ்சாவும் இருக்க தான் செய்யுது. அதே மாதிரி டியூரேஷனும் கிட்டத்தட்ட 2 hours தாண்டி போகுது. அதெல்லாம் பயங்கரமா கட் ஷாட் பண்ணி எடுத்திருந்தாங்க. இந்த படம் ஒரு ஆவரேஜ் படமா வந்திருக்க வாய்ப்பு இருக்கு. ஓரளவு பாத்தீங்கன்னா இந்த படம் ஒரு பிள்ளை ரஜன படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.